வெல்கம் ஆல் இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் தான் பார்க்க போகிறோம் ஆட்டோமேஷன் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் அப்படின்ற சப்ஜெக்ட்டில் லெவல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் ஸோ லெவல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் மொத்தம் அஞ்சு டைப் இருக்குது ஸோ நீங்கள் வந்து எல்லில் லெவலுன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் ஸோ எல் ஒன்ன்றது லோயஸ்ட் லெவல் எல் ஃபைவ்ன்றது ஹையஸ்ட் லெவல் ஸோ இந்த பேட்டனில் லோயஸ்ட் லெவலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரிவைஸ் லெவல் மிஷின் லெவல் செல்லார் சிஸ்டம் லெவல் பிளான்ட் லெவல் இல்லைனா ப்ளம் லெவல்னு சொல்லுவாங்க அப்புறம் என்டர்பிரைசஸ் லெவல் ஸோ இங்கே இருக்கிறது இந்த இது இருக்குல்ல ஐ மீன் இந்த வே இதான் வந்து டேட்டா ஃப்ளோ ஆறு இது வந்து இது வந்து இதுக்கும் கம்யூனிகேட்டாகவும் இதுக்கும் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு லெவல் ஒன் பார்க்க போகிறோம் டிவைஸ் லெவல் ஸோ லெவல் ஒன்னும் டிவைஸ் லெவலும் ஒன்று தான் ஸோ நான் இங்கே லெவல் ஒன்னு ரெப்ரெஸ் பண்ணியிருக்கேன் லோயஸ்ட் லெவல் இருந்த த ஆட்டோமேஷன் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சென்சார் அண்ட் அக்யூடேட்டர்ஸ் அண்ட் அதர் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஸோ இது வந்து மேஜராக சின்ன லெவல் உங்களுக்கு வந்து சென்சார் அப்புறம் அக்யூடேட்டர்ஸ் மொட்டை வச்சு அதுக்கப்புறம் சில எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸோ இல்லை மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸோ வச்சு மட்டும் ஒரு ஆட்டோமேஷன் வச்சுருந்தாங்கன்னா ஸோ அதுதான் வந்து டிவைஸ் லெவல் ஆட்டோமேஷன்ஸ் ஸோ ஓகே டிவைஸ் லெவலில் சென்சார்ஸ் அண்ட் ஆகியேட்டர்ஸ் இருக்குது சென்சார் என்ன பண்ணும் அப்புறம் ஆகியேட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்ட்டு சென்சார் மானிட்டர் கண்டிஷன் சென்சார் வந்து இப்போ இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கிற விஷயத்தை வந்து சென்ஸ் பண்ணும் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் சென்சார் அப்படின்னா என்விரான்மெண்ட்டோட ப்ரெஷரை வந்து அனலைஸ் பண்ணும் எல்டிஆர் அப்படின்னா இங்கே இருக்க லைட்டை வந்து சென்ஸ் பண்ணோம் ஐ மீன் லைட் ஆஃப் ஆச்சான்னா சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும் அப்புறம் அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு சென்ஸ் பண்ண முடியும் டெம்பரேச்சர் சென்சார் ஸோ இந்த மாதிரி சென்சார் வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே வேறு எதுவும் பண்ணாதது ஓகேவா ஸோ சென்சார் சென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிக்னலை வந்து சென்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் அக்யூடேட்டர் என்ன பண்ணுன்னா சென்சார்லேருந்து வந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணும் அக்யூடேட்டருன்றது ஒரு காம்போனெண்ட் அதாவது ஒர்க் பண்ணுற ஒரு காம்பனன் ஒரு சிக்னலை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு காம்போனன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டார் இப்போ வந்து ஒரு சென்சாரோட இப்போ அல்ட்ராசோனிக் சென்சாரோட ஒரு மோட்டார் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க அல்ட்ராசோனிக் சென்சார் ஏதோ ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணுச்சு அப்படின்னா மோட்டார் வந்து ஒன் மினிட்டுக்கு சுற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம்னா சென்சார் ரிசீவ் பண்ணது சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணதுக்கப்புறம் அக்யூடேட்டரை அதை ரிசீவ் பண்ணி ஆக்ஷன் எடுத்துக்கோ ஆக்ஷன் ஆக்ஷன் இன் த சென்ஸ் மோட்டாரை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சுத்த வைக்கிறது தான் இங்கே தைக்கி ஆக்ஷனாக நான் எடுத்திருக்கேன் ஸோ அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் மிஷின் லெவல் மிஷின் லெவல்ன்றது ஹார்ட்வேர் அட் டிவைஸ் லெவல் இஸ் அசம்பிள்டு இன் டு இண்டிவிஜுவல் மிஷின் அதாவது டிவைஸ் லெவலில் யூஸ் பண்ண மிஷினரிஸ் இருக்கும்ல ஸோ அதை வச்சு மட்டுமே ஒரு இண்டிவிஜுவலான ஒரு மிஷின் செஞ்சால் அப்படி இருக்குமோ ஸோ அதுதான் வந்து மிஷின் லெவல் சிஸ்டம் லெவல் சிஸ்டம் லெவல் சிஸ்டம் லெவலில் வந்து பிளான்ட் லெவலில் அதாவது இதுக்கு அடுத்த ஒரு லெவலில் இருக்குல்ல ஸோ அந்த லெவலில் வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறது தான் சிஸ்டம் லெவல் சிஸ்டம் லெவல்கிறது வந்து ஒரு மல் குரூப் ஆஃப் சிஸ்டம்ஸை ஐ மீன் குரூப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை மிஷினரிஸியோ ஒரே ஒரு சிஸ்டம் அவர் வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷனை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து சிஸ்டம் லெவல் ஸோ இப்போ சொன்னதை இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்க நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் பிளான்ட் லெவல் பிளான்ட் லெவல்னால் ப்ளம் லெவல்னு சொல்லுவாங்க ஸோ இது மேஜராக வந்து ஒரு இன்டர்மேட்டர் மாதிரி யூஸ் ஆகுது அதாவது என்டர்பிரைஸ் லெவல்ல இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி அங்கே இருக்கிற மிஷின் லெவலுக்கு சிஸ்டம் லெவலுக்கு கொடுக்கும் ஸோ இங்கே வந்து இது வந்து மேஜராக ட்ரான்ஸ்லேட் தான் பண்ணுது ஸோ இது வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பர்ச்சேசிங் மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட் பிளான்ட் அப்புறம் வந்து ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல் கண்ட்ரோல் குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரியான இடத்துல வந்து பிளான் பிளான்ட் கண்ட்ரோலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் கடைசியாக என்டர்பிரைசஸ் லெவல் என்டர்பிரைஸ் லெவல் தான் ஆட்டோமேஷன் ஹையஸ்ட் லெவல் ஒரு என்டையர் ஒரு இண்டஸ்ட்ரியையோ இல்லாட்டி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்டையோ ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கான லெவல் தான் என்டர்பிரைசஸ் லெவல் ஃபார் எக்ஸாம்பிள் இது கிட்டத்தட்ட வரும் லைக் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் இருக்கில்ல ஸோ இதில் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வேவாக ஃபுல்லாக ஆட்டோமேட்டடாக இப்போ வந்து நம்ம கால் பண்ணி ஒருத்தர்கிட்ட ஆர்ட்ரு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பர்சன் அவங்க வந்து அவங்களே அசைன் பண்ணி இந்த மாதிரியான விஷயம்லாம் இல்லாமல் அந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்கதில்ல ஸோ அதுதான் வந்து என்டர்பிரைசஸ் லெவல் ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்துருக்கேன் நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே பண்ணுவாங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு டெலிவரி பர்சன்கிட்ட இந்த ஆர்டர் வந்து எடுத்துக்க முடியுமா இல்லையான்னு ரெக்வஸ்ட்டு காட்டும் அவங்க அக்சப்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கடையோட லொக்கேஷனோ உங்களோடய லொக்கேஷனும் ஷேர் ஆகும் ஸோ கடையில் போயிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்குவாங்க அந்த ப்ராடெக்ட் பேடா இல்லையா நம்ம பே பண்ணோமா இல்லை ஆல்ரெடி பே பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கண் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷனுக்கு வருவாங்க அவங்க லொக்கேஷனுக்கு அவங்க வரும்போது அதோட ட்ராக்ஷனோ காட்டும் அதாவது அவங்க எங்கே வந்துட்டுருக்காங்கன்னு காட்டும் எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு இருக்காங்கன்னு காட்டும் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆவாங்கன்னு காட்டும் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நம்பர் வந்து உங்கள் லொக்கேஷன் ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு ஷேர் ஆகும் அவங்களுடைய லொக்கேஷன் வந்து உங்களை ரீச் பண்ணும்போது ரீச்சுடு இல்லைனா எவ்வளோ நேரத்தில் வருவாங்கன்னு காட்டும் அதே மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸும் அவங்களோட ஷேர் ஆகும்ல ஸோ இதெல்லாம் தான் என்டர்பிரைசஸ் லெவல் ஸோ நான் இங்கே இது எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கேன் மற்றபடி நான் வேறு இன்ட்ரஸ்ட்டையும் வச்சும் இதை பண்ண முடியும் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்